ஹாய் காய்ஸ், ஐம் தாமஸ் அண்ட் வாட்சிங் டாம் டெக் தமிழ். ஓகே, டாக்ஸை வாங்குறது பிரச்சனை இல்லை. டாக்ஸுக்கு சாப்பாடு போடணும், குளிக்க வைக்கணும், அது கூட விளையாடணும், அதை ப்ராப்பராக பார்த்துக்கணும், அது யாருமே திருட்டு போகாமல் பார்த்துக்கணும். எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுமா டாக்ஸை வளர்க்குறதுக்கு? அந்த கஷ்டம்லாம் சில பேர் தெரியாமலே டாக்ஸை வாங்கி வீட்டில் வச்சுப்பாங்க, ஓகேவா? பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கலை. நாங்கள் நிறைய குளிப்பாட்ட போகிறோம், ஓகே? அதுக்கு வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். இந்த ஷாம்பு பற்றி நம்ம வரலாம், ஓகேவா? ஸோ இந்த ப்ரெஷ்ஷும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரெஷ் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் எதுன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ டாக்ஸை வந்து நாங்கள் வந்து வேண்டாம் பணம் வாங்கலை, ஓகேவா? ஸோ எங்கள் டாக் பேர் வந்து டாலர், ஓகே? இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இனிமேல் நீங்கள் டாலரை வந்து அடிக்கடி வந்து நம்மளோட சேனலில் பார்ப்பீங்க, ஓகேவா? ஸோ இது வந்து என்னோடய சிஸ்டரோட டாகு. என் சிஸ்டரும் என் அங்கிளும் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. ப்ராப்பராக சொல்ல போனால் எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் தான் வந்து இந்த நாய் வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த நாயை வந்து பார்த்துப்பேன் எப்போ நான் அது. ஸோ நாயின்னு சொல்கிறத விட டாலர், ஓகே? ஸோ யா கைஸ், லெட்ஸ் டாக் அபவுட் டாலர், ஓகே? நம்ம அதை வந்து குளிப்பாட்டுறதுலாம் வந்து ஒரு மேட்ரிக் கிடையாது, ஓகேவா? ஸோ நாயை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம், ஓகே? நம்ம டாக்ஸ்ன்னு பார்த்தா எல்லாமே டாக்ஸ் தான், ஓகேவா? ஸோ டாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம டாக்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம், ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறதுனால வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. பட் நான் இங்கே இல்லைன்னா அவராக ஒரே ஆளை தான் வந்து அதை குளிப்பாட்டணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் இருந்தால் வந்து பிடிச்சிப்பேன், இல்லை வந்து தண்ணி ஊற்றுவோம், அதுக்கு மேலே அவர் சோப் போடும், அவர் ஷாம்பு போடும்போது தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரி தான் சில விஷயம் இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணோம், ஓகேவா? நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போது, ஏன்னா வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் எடுத்துகிட்ருக்கோம், அந்த வாட்டர் நாய்ஸ்லாம் கேட்கும் உங்களுக்கு. சரி, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், ஓகேவா? இப்போது ஸோ இப்போ வந்து அவர் வந்து அவருன்னு கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து டாலரை வந்து ஒரு செல்ல பையன் மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? டாலருக்கு இப்போ தான் வந்து 6 மந்த்ஸ் ஆகுது, ஓகேவா? 6 மந்த்ஸில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு டாலர். அப்படின் இருக்கும்போது டாலரை வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் டாலர், அழகாக இருக்கும். இப்படிப்பட்ட டாலரை வந்து யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகே? ஓகே, ஸோ டாக்ஸுக்கு வந்து இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து குளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ அது வந்து நாரிச்சுன்னா குளிக்க வைக்கலாம், இல்லை வந்து அதை வந்து ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் இல்லை ஒரு 4 டேஸ் ஒன்ஸ் வந்து குளிக்க வைக்கலாம், ஓகேவா? அன்லஸ் வந்து அதுனா வெளியே போயிட்டு வருது, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எக்ஸப்ஷன், ஓகேவா? அந்த மாதிரிலாம் விஷயம், அந்த மாதிரி கண்டிப்பாக குளிப்பாட்டு தான், ஓகேவா? ஸோ இப்போ டாக்ஸுக்கு வந்து பிரத்யேகமாக ஷாம்பு இருக்குது, நீங்கள் அது போட்டு குளிப்பாட்டுறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் மற்ற ஷாம்பு வந்து நம்ம ஹேருக்கு ஏற்ற மாதிரி தான் அதை பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி வந்து டாக் ஹேருக்கு ஏற்ற மாதிரி வந்து சில ஷாம்புலாம் பண்ணிருப்பாங்க, ஓகேவா? நீங்கள் அதனால் வந்து டாக்ஸ் டாக் ஹேருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறதுனால நான் வந்து பிடிச்சிட்ருக்கேன், அவரும் பிடிச்சிட்ருக்காரு. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அது ஏறி ஓடிருக்கும், ஓகேவா? என்ன தான் அது ஓனர் 6 மாதம் 1 வருஷம்லாம் வளர்த்தாலும் அந்த டாகு நம்ம கூட செட் ஆகணும், ஓகேவா? இப்போ செட் ஆகிடுச்சு கூட நான் காமனாக சொல்கிறேன், காமனாக வந்து டாக் நம்ம கூட செட் ஆனால் மட்டுமே அதை நம்ம நம்புவோம், அது நம்மளை வந்து நம்புவோம், ஓகேவா? பட் ஒன்ஸ் அது நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து நம்ம நம்பிக்கையை வந்து காப்பாற்றுற மாதிரி நம்ம தான் வச்சுக்கணும், ஓகேவா? பிகாஸ் டாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு ஹியூமன், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? டாக்ஸ் வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும், இருக்குது, இருந்துட்டு வருது, ஓகே? ஸோ ஐ லவ் டாக், ஓகே? பட் நான் ஏன் டாக் வாங்கலைன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். இது வந்து இஷ்யூஸ் கிடையாது, இது வந்து ஒரு கடமை தான். பட் ஆனால் எனக்கே வந்து ஒரு கடமை இருக்குது. இப்போ நானே வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரி கடமை எனக்கு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு டாகுன்றது வந்து எனக்கு ஒரு தனியாக ஒரு தேவையில்லாத விஷயமாக தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஏற்கனவே அக்கா வந்து ஒரு பொமரன் வச்சுருக்கா, இன்னொரு அக்கா வந்து இந்த ஜெர்மன் சப்பர்ட் வச்சுருக்கா. ஸோ இப்படின் இருக்கும்போது எனக்கு வந்து இவங்க இருக்காங்களே விளையாட, இனிமேல் இப்போ நான் ஏன் தனியாக வந்து ஒரு டாக் வாங்கிட்டு நான் தனியாக வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், ஓகேவா? ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து 2 டாக் இருக்குது. ஸோ நம்ம அது கூட விளையாடலாமே, அதை போய் பார்த்துக்கலாமேனு சொல்லிட்டு நான் வந்து டாக்லாம் அந்த ஐடியாவே இல்லை. பாங்கிற ஐடியா மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம், ஒரு 10-20 இயர்ஸ் கழிச்சு ஃப்யூச்சரில், ஓகேவா? டாலர் வந்து மேல் தான், இதுவே எதுனா வந்து இதுவே எதுனா வந்து ஃபீமேல் கூட போய் பேர் மேட்டிங் சம்திங் பண்ணிவிட்டு இதுவே அது எதுனா குட்டி போட்டு நம்மகிட்ட கொடுத்தா நம்ம ஃப்யூச்சரில் வந்து வளர்க்கலாம், அது வந்து தப்பு கிடையாது ஃப்யூச்சரில் வளர்க்குறது. அன்லஸ் நம்ம வந்து ஒர்க்லாம் போயிட்டு ப்ராப்பராக நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு வந்து டாக்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ டாலர் வந்து குளிச்சிடுச்சு, குளிச்சுட்டு அதை பண்ணுற ஆட்டம் அட்டுளியும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அங்கே பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்க, பொசு பொசுன்ற இந்த பையன் எப்படி இருக்கான் பாருங்க. அங்கே பாருங்க விளையா சரியான விளையாட்டெல்லாம் என் கூட இருக்கும்போது தான்
எங்கள் மாமா கூட இருக்கும்போது, அடுத்து வந்து என் கூட இருக்கும்போது, எங்கள் அக்கா வந்து அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எங்கள் அக்கா கிட்டே போயிட்டேன்னா வந்து ரொம்ப சாதுவாக ரொம்ப சமத்தாயிடுவான். மற்றபடி என் கூட எங்கள் மாமா கூட இருக்கும்போது சரியான ஃபன்னு உங்க பாருங்க, நீங்களே பார்ப்பீங்க ஓடுவான், குதிப்பான், கத்துவான், கொலைப்பான், சரியான ஃபன்னாக இருக்கும் என் கூட. அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஆனால் என்டர்டெயின்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டாலர் கூட, ஓகேவா? ஆனால் நீங்கள் டாலரை பார்க்கணுன்னா வந்து பார்க்கலாம், ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டாலர் ஐடி நான் கீழே தரேன், டாலருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், டாலர் ஐ வாண்ட் டு மீட் யூன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஏற்பாடு பண்ணுறேன், ஒன்றும் இல்லை, லொக்கேஷன் அமைச்சு ஒரு டாலர் லொக்கேஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஓகேவா? யா, ஸோ டாலர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிட்டு வரேன். அது கொஞ்சம் ரீச் ஆகிட்டு வரேன்னா என்ன, இப்போ தான் வந்து ஒன்று ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ், 150 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கான் சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு, ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லா விளையாட விட்டுட்டு, ஓகே, நல்லா விளையாட விட்டுணும். ஏன்னா வந்து அது ஃபஸ்ட்டு மேலே இருக்க தண்ணி வந்து அதுவே வந்து இது பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டவல் போட்டு நீங்கள் துடைக்கலாம், ஓகேவா? யா, ரொம்ப பேசுகிறேன், மூச்சு வாங்குது. இங்கே பாருங்கள் டாலர் அழகாக இருக்கானா, ஓகே. பிரஷ் ஒன்றும் பார்த்தியா, அந்த பிரஷ் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் வாரி விடணும். ஓகே, இப்போ அவரே பாருங்க கடிக்கிறான், நக்கறான், ஓகேவா? என்ன வந்து இன்னும் பயங்கரமாக கடிப்பான், அவனுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. ஏன்னா அந்த டாய்ஸ்லாம் அவன் கடிச்சு கடிச்சு நம்ம கையை வந்து என் கையும் டாய்ன்னு சொல்லிட்டு கடிப்பான் திரும்ப. அவன் ஒரு நாள் கடிச்சிட்டான் எனக்கு சரியான வழி, பட் ஆனால் வந்து நான் டாலர் எதுவுமே பண்ணல, டாலருக்கு கத்தலை திட்டல, திரும்பி டாலர் பக்கத்துலாம் போய் படுத்து கட்டி பிடிச்சி தூங்கிக்கினாங்க. பாருங்க பாருங்க, அது வாயை பிடிச்சா போதும், அது கத்தி சரியான கற்று கத்துவான் தெரியுமா அவன். இப்போ வந்து வீடியோக்கு வந்து என்ன எப்படின்னு தெரியல, சமத்தா இருக்கான் டாலரு. இங்கே வருங்க வருங்க வருங்க, தெரியுதா 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 எப்படி இது பண்ணுறான் பார்த்தீங்களா? ஆனால் சமத்த பொருள் எனக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட்னா வந்து பிடிக்கும், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை அதெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போது என் கூட ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கே, இனிமேல் எனக்கு என்ன கவலை, கரெக்டா? ஸோ ஏகாஷ், ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து ஒரு ஸ்னிஃபர் டாக் தான். ஸோ இதை வந்து போலீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லேப் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் ஸ்னிஃபர் டாக்ஸ் தான், ஸ்னிஃபர் டாக்ஸ் தான், ஓகேவா? ஸ்னிஃபர் டாக்ஸ்னால் வந்து மோப்ப முடிக்கிற நாய்ங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஜெர்மன் ஷெப்பர்டை வாங்கி ட்ரைனிங் பண்ணால் இட் வில் பி குட், இட் வில் பி ஆல் ரைட், இட் வில் பி பர்ஃபெக்ட். டாக் வந்து சரியாக இருக்கும், ஓகேவா? மற்றபடி நீங்கள் வந்து வாங்கி ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணலை அப்படின்னா வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஓனருக்கு மட்டும்தான் லாயலாக இருக்கும். அப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல வரது புரியுதுன்னு நினைக்கிறேன், மற்ற யாராவது ஓனர் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியுங்க ஜெர்மன் ஷெப்பர்டை பற்றி. நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக? யா, டாலரெலாம் நம்ம கண்டிப்பாக அப்படிலாம் வளர்க்க மாட்டோம், புரிஞ்சா? டாலர் வந்து ஒரு அழகான நாயாக தான் இருக்கும் வீட்டில், ஓகே? ஸோ யா கைஸ், உங்களை வீட்டில் அடுத்த வீட்டில் பார்க்குறேன். பை ஃப்ரம் தாமஸ், பாய் பாய்.